ஹலோ எவ்ரிவன், லாஸ்ட் வீடியோஸ்லாம் கிராட்டிடியூட் சீரீஸ் பார்த்தோம். நம்மளை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது, நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது, அதன் மூலியம் நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோஸ்லையும் இந்த சீரீஸ்லையும் நம்ம பார்க்க போகிறது அதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் தான் இனி 21 டேஸ் நம்ம பார்க்க போகிறோம். செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், நமக்குள்ள இன்னர் பீஸ் அண்ட் இன்னர் ஜாயை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த செல்ஃப் லவ் ப்ராக்டிஸில் என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, 21 டேஸுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தீமோடு இருக்கும். இதில் ரெண்டு எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். டெய்லி வந்து ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிரர் ஒர்க்கு, செகண்ட் வந்து மெடிடேஷன். இப்போ அந்த மிரர் ஒர்க்கில் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கூட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோன்னா, மிரரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மிரர் முன்னாடி நின்று அஃபர்மேஷன் சொல்கிறது தான் அந்த மிரர் ஒர்க் அப்படின்றது. அஃபர்மேஷன் அப்படின்றப்போ நமக்குள்ள நிறைய செல்ஃப் டாக் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நமக்கு வர தாட்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000 இருக்கும். அந்த 60,000 தாட்ஸில் 80% வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த அஃபர்மேஷன் வழியாக அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக ரீஃப்ரேம் பண்ணிக்கிறோம். கான்ஷியஸாக நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம பாசிட்டிவாக வந்து ரீஃப்ரேம் பண்ணிக்கிறோம். இந்த அஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம கொடுக்குற மெசேஜ். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங் ஒரு ஹேபிட்டாக மாறும், அண்ட் தென் நம்மளோட பிஹேவியரும் பாசிட்டிவாக மாறும். இந்த மிரர் ஒர்க்கில் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நம்மளோட ஐஸை பார்த்து, கண்களை பார்த்து சத்தமாக வந்து அஃபர்மேஷன் சொல்லணும். அதுதான் இந்த அஃபர்மேஷன் வந்து டே ஒன்றுக்கான அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஐ வாண்ட் டு ரியலி லவ் யூ அப்படின்றது தான். ஐ லவ் யூ கிடையாது, நான் உன்னை விரும்புறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்றது தான் வந்து டே ஒன்றுக்கான ப்ராக்டிஸு. இதை நீங்கள் கண்ணாடி முன்னாடி எப்போல்லாம் நிற்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிகிட்டே வரலாம். ஏன் ஐ லவ் யூ சொல்லலை அப்படின்னு சொன்னாக்கா, ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து லேக் ஆஃப் செல்ஃப் லவ் இருக்குது. செல்ஃப் லவ் லேக் ஆகுறதுனால தான் நமக்கு நிறைய கோபம் வருது, அழுகு வருது, ஹர்ட் ஆகுறோம், பயம் வெறுப்பு எல்லாமே இருக்குது. ஏதாவது ஒன்று நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டால் நம்மளால் தாங்க முடியல. நமக்குள்ள இன்னர் கிரிட்டிக் கூட நிறைய, நம்மளை நாமே கூட சம்டைம்ஸ் குறை சொல்லிப்போம். இதை எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு, நமக்குள்ள ஒரு இன்னர் சைல்டு இருக்கும் பெயினோட, அதை வந்து ஹீல் பண்ணிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் நம்ம 21 டேஸும் பண்ண போகிறோம். இந்த 21 டேஸ் வந்து நம்மளோட தாட்ஸில் ஒரு சின்ன சேஞ்சை நம்ம மேக் பண்ணுறது மூலிமா நம்மளோட லைஃப்பில் பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், பெரிய பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். இப்போ டே ஒன்றுக்கான மிரர் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கண்ணாடி முன்னாடி நின்று ஐ வாண்ட் டு ரியலி லவ் யூ அப்படின்றது தான். உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். மிரர் முன்னாடி போய் நின்று பேசுகிறப்போ சம்டைம்ஸ் வந்து பேசுறதுக்கே நம்ம ரெசிஸ்ட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஃப்ளோவாக வரும். ஏன்னா மிரர் அப்படின்றது நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றப்போ நம்மளை நாமே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ஐ வாண்ட் டு ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் முழுக்க எப்போல்லாம் மிரரை பார்க்குறோமோ அப்போல்லாம் சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த 21 டேஸ் ஒவ்வொரு தீமும் முடிஞ்சோன்னா நமக்கான அஃபர்மேஷன்ஸை ஒரு 10 அஃபர்மேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணி டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் நம்ம சொல்லி பார்க்கலாம். இதுதான் இந்த மிரர் ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மெடிடேஷன், அதுவுமே செல்ஃப் லவ்வுக்கான மெடிடேஷன் தான். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ பண்ணாலும் ஓகே, இதை நைட் டைம் தூங்குற முன்னாடி பண்ணாலும் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மெடிடேஷனுக்கான ஸ்டெப்ஸை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அமைதியான பிளேஸை சூஸ் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு கம்ஃபர்டான பிளேஸில் உட்காந்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. உங்கள் பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸாக நான் சொல்ல சொல்ல அதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கண்களை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஃபேஸ் மசில்ஸ், உங்களோட ஸ்கால், ஸ்பைனல் கார்ட், பேக் போர்ஷன், உங்களோட கழுத்து பகுதி,
ஷோல்டர்ஸ், கைகள், அது எல்லாமே வந்து சொல்ல சொல்ல நீங்கள் வந்து அதை ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி, தளர்வு ஆகுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் மசில்ஸ், ஸ்டமக் மசில்ஸ், அடுத்து உங்களோட தைஸ், உங்களோட கால், அது எல்லாமே வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸோட நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையும் இருக்கீங்க, ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ரூமில் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ரூமில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க எல்லாருமே உங்களை சுற்றிலும், உங்கள் பக்கத்தில் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி எதிர்க்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஹார்ட் ஏரியாலேருந்து லவ் வந்து உங்கள் பாடி ஃபுல்லும் ஃப்ளோ ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஏரியாலேருந்து லவ் தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்கள் பாடியில் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. லவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வைப்ரேஷன். இமேஜின் பண்ணிவிட்டு அந்த லவ்வை வந்துட்டு அந்த ஃப்ளோவை வந்து உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ, ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் உங்களை எதிர்க்க யாரெல்லாம் இருக்காங்களோ, நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த லவ்வை அனுப்புங்க. உங்களோட லவ்வு, லைட்டு, பீஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கும் அனுப்புங்க. அவங்களும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அனுப்பின லவ் எல்லாமே மல்டிப்ளை ஆகி உங்ககிட்ட திரும்ப வர்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அந்த அவங்க எல்லோரும் கொடுக்குற லவ்வும் உங்ககிட்ட வருது, உங்களோட தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த லவ் ஃப்ளோ ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உங்களோட பாடியில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் அந்த வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இந்த லவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன். இது கூட லா ஆஃப் அட்ராக்ஷனை ஆக்டிவேட் பண்ணும். இந்த மெடிடேஷன் பண்ணுறதின் மூலயமா கூட நம்ம வந்து தொடர்ந்து நல்ல விஷயங்களை நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். டே ஒன்ல நம்ம பண்ணக்கூடிய ரெண்டு ப்ராக்டிஸ் இதுதான். மிரர் ஒர்க்ல கண்ணாடி பார்த்து சத்தமா ஐ வாண்ட் டு ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நைட்ல இல்லை எப்பனாலும் இந்த ஒரு நாளைக்கான இந்த செல்ஃப் லவ் மெடிடேஷனை நீங்க பண்ணுங்க. இந்த 21 டேஸும் கண்டினியூஸா நீங்க பண்றப்போ உங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸை உங்களால பார்க்க முடியும். உங்களுக்குள்ள பாசிட்டிவ் சேஞ்சஸை பார்க்குறப்போ உங்கள் சுற்றி உள்ள மக்கள்கிட்ட உங்களோட பர்செப்ஷனும், நீங்கள் அவங்கள பார்க்குற விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் புதுமையான உலகத்தில் வந்து என்டர் ஆவீங்க. ரொம்ப சந்தோஷமான லைஃப்பை உங்களால் லீட் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.